ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர. நம்ம எல்லாருக்குமே தர்மம் தலை காக்குங்கிற பழமொழி நன்னா தெரியும். நாம் செய்கிற தர்மத்தோட பலன் நாம் இறந்த பிறகு நமக்கு எப்படி வந்து சேர்றதுங்கிறத பற்றி பெரியவா ஒரு அழகான கதை சொல்லியிருக்கார். கொடை தர்மம்னு சொன்னாலே நமக்கெல்லாம் உடனே நம்மளோட மனக்கண்ணில் ஞாபகத்துக்கு வருது மகாபாரத கர்ணன் தானே, கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள். தர்மம்ங்கிறது மற்றவர்கள் கரங்களை நீட்ட அந்த கரங்களில் இடுவது தான் தர்மம். ஆனால் தன்னோட கைகளை நீட்டி மற்றவர்களை எடுத்துக்கொள்ள சொல்வது கர்ணனுடைய தர்மம். அப்படிப்பட்ட கர்ணன் இறந்த பிறகு சொர்க்கத்துக்கு போகிறான். அங்கே கர்ணனுக்கு பசிக்கிறது. கர்ணன் உணவு கேட்குறான். ஒரு பெரிய தட்டு மேலே ஒரு பட்டு துணியை மூடி கொண்டு வந்து கர்ணன் முன்னால் வைக்கிறார். கர்ணனும் திறந்து பார்க்குறான். தட்டுக்குள்ளே பொன்னும் பொருளும் நிறைய இருக்குது. தர்ம தேவதைக்கிட்ட கர்ணன் கேட்குறான், எனக்கு பசிக்கிறதுன்னா பொன்னையும் பொருளையும் கொடுத்தா நான் எப்படி சாப்பிட முடியும்? அதுக்கு தர்ம தேவதையோட பதில் என்ன தெரியுமா? கர்ணா, உன்னோட வாழ்நாளில் பொன்னையும் பொருளையும் தானம் பண்ணினியே, ஒரு நாளாவது பசித்தவாளுக்கு உணவு கொடுத்தியா? இல்லையே, அன்னதானம் பண்ணவே இல்லையே நீ. உடனே கர்ணன் கேட்குறானா, இப்போ எனக்கு பசிக்கிறது, என்ன பண்ணுறது? உடனே தர்மதேவதை சொன்னாளாம், உன்னோட ஆள்காட்டி விரலை வாயில் வச்சுக்கோ, உன்னோட பசி போயிடும்னாளாம். கர்ணனும் அதே மாதிரி செய்ய அவனோட பசி அடங்கிடுத்தான். தர்மதேவதைகிட்ட கர்ணன் கேட்குறான், இது என்ன ரகசியம்? அதுக்கு தர்மதேவதை சொல்கிறா, ஒரு நாள் யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட வந்து எனக்கு ரொம்ப பசிக்கிறது, எங்கே சாப்பாடு கிடைக்கும்னு கேட்குறார். அவர் கேட்ட கேள்விக்கு நீ உன்னோட ஆட்காட்டி விரலை சுட்டி காட்டி அங்கே கிடைக்கும் போங்கோன்னு சொன்னியே, அந்த செயல் கூட தர்மமாக உன்னோட கணக்கில் சேர்த்து கொள்ளப்பட்டிருந்தது. அந்த தர்மந்தான் இன்றைக்கி உன்னோட பசியை ஆற்றியிருக்கு அப்படின்னு தர்மதேவதை கர்ணனுக்கு புரிய வச்சா. கர்ணனுக்கு மட்டுமா, இந்த பதிவை கேட்குற நமக்கும் தான் புரிய வைத்திருக்கா தர்மதேவதை. நாம் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நமக்கே தெரியாமல் செய்கிற சின்ன சின்ன தர்ம காரியங்களும் மற்றவர்களுக்கு செய்கிற உதவிகளும் நம்ம கணக்கில் சேர்ந்துடுறது. இந்த உலகத்தில் வாழறதுக்கு பொன்னையும் பொருளையும் தேடுறோம், ஆனால் அந்த உலகத்தில் வாழறதுக்கு புண்ணியத்தை தேடுறோமா? இல்லையே. மகாபெரிவா சொன்ன இந்த கதை மூலம் புண்ணியத்தின் பலனை புரிந்து கொண்டு நாம் பல நல்ல செயல்களை நம் கடைசி மூச்சு உள்ளவரை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.